ஏவால் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜானியன். இந்த படத்துல யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா லால், பாஷின் தோஷப், அர்ஜுன் அசோகன், பாலு வர்கீஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்ச இந்த படத்தை சிதம்பரம் அப்படின்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப நோன் ஃபேஸ் வச்சு இல்லாம ஒரு ரெண்டு மூணு படம் இட்டு கொடுத்த ஆக்டர்ஸை வச்சுதான் இந்த படத்தை எல்லாம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சீனியரான ஆர்டிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லால் சார் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை சுருக்கம் என்னன்னு பார்க்கணும். ஜோய்மோன் அதாங்க மெயின் கேரக்டர், அதனாலதான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. அதுதான் ஒரு மெயின் ஸ்டோரியே உருவாக்குது அந்த கேரக்டர் தான். அந்த கேரக்டர் யார் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பாசில் ஜோசப். இந்த பாசில் ஜோசப் யாருன்னு பாத்தீங்கன்னா மனோகரம், அப்புறம் வந்து கௌதமனுடைய கதம், தயவு செஞ்சு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல இந்த ரெண்டு படமும் இருக்கு, போய் பாத்துருங்க. இந்த ரெண்டு படத்துலயும் அவரோட காமெடி டைமிங் இருக்குல்ல வேற லெவல்ல இருக்கும். செம்மையான பர்ஃபார்மர், காமெடி ரோல்லாம் வேற லெவல்ல பண்ணுவாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு படம், அவரோட நிறைய படங்கள் மேபி இருக்கலாம். அண்ட் இவர் வந்து வெறும் ஆக்டர் மட்டும் இல்ல, ஒரு டைரக்டர். கோதா, அதுக்கப்புறம் குஞ்சு ராமாயணம், ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்க மின்னல் முரளி அந்த படத்தை கூட இவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்றாங்க. ஸோ அவர் தான் இந்த ஜோய்மோன் கேரக்டரை பண்ணியிருக்காரு. இந்த ஜோய்மோன் கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா தனிமையா இருக்கிற ஒரு கேரக்டர். நம்ம ஊர்ல எப்படி ராஜஸ்தான்ற ஒரு பாலைவனம் இருக்கோ அதே மாதிரி கனடால ஒரு பாலைவனம் இருக்கு. என்ன, அங்கே வெயிலாம் அடிக்காது, பனியா கொட்டிட்டு இருக்கும். அங்க இவர் தனியா நர்சிங் வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் வாழ்க்கையே விரக்தியா இருக்கு. ஒரு நண்பர்கள் இல்லை, ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, கல்யாணம் பண்ணாலும் கூட எந்த ஒரு வரணுமே செட் ஆக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. இப்போ யாராவது கிடைச்சா பேசுறதுக்கு நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு விரக்தியில சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ சடனாக அவர் பர்த்டே வந்து, அவர் பர்த்டேக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல படித்த கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் போய் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. யாரையோ பிடிச்சிடாரு, அவங்க மூணு ஃப்ரெண்ட்ஸ்ல யாரையோ ஒருத்தரை பிடிச்சிட்டு போயிட்டாரு. ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்ங்க அந்த அந்த சீன்லாம் அமைச்ச விதம் இருக்குல்ல, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். அவர் பர்த்டேக்கு அவரே ஃபோன் பண்ணி எனக்கு பர்த்டே விஷ் பண்ணிடு, ஸ்டோரி போட்டுரு, ஸ்டேட்டஸ் போட்டுரு அப்படின்ட்டு அவரே கேட்பாரு. அண்டு வந்துட்டு அவர் பர்த்டேக்கு அவரே செலிப்ரேட் பண்ணுவார், சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாரு. அந்த மாதிரி ஒரு சில சீன்கள்லாம் இந்த படத்தில் இருக்கு. ரொம்பவே அழகாக இருக்கும், செம்ம க்யூட்டாக நடிச்சிருக்காருங்க அவர். செம்ம எப்படி சொல்கிறார், அந்த டைமிங் இருக்குல்ல பட்டு பட்டு பட்டுன்னு வருது. நல்ல பர்ஃபார்மர் அவர், இந்த படத்துலையும் வேற லெவல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மூணு ஃப்ரெண்ட்ஸை பார்க்க சொந்த ஊரான கேரளாக்கு வராரு. ஸோ அந்த கேரளாக்கு வர டைம் பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு வயசானவர் இறந்து போயிருக்காரு. ஸோ இறந்து போனது இல்லாமல் இங்கே வந்து அவர் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க, பக்கத்துல ஒரு இலவு நடக்குதுங்க. இதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். அந்த இலவுல வந்து ஒரு சின்ன சின்ன காமெடி சீன்ஸ், எமோஷனல் சீன்ஸ் அண்ட் முக்கியமான கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்டாக இருக்கட்டும், அண்ட் இது எல்லாமே எப்படி சொல்லியிருக்காங்க அதை நம்ம இந்த ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அண்ட் கதையை டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப பெரிய எலாபரேட் பண்ணி சொல்கிற அளவுக்கு இந்த கதை ஒன்றும் அவ்வளோ பெரிய கதைனா இல்லை. அண்ட் மலையாள ஃபிலிம்ஸ்னாலே அப்படி தான், ரொம்ப எலாபரேட் பண்ணிலாம் அவங்க கதைகளை சொல்ல மாட்டாங்க, கதைகளும் எடுக்க மாட்டாங்க. ஒரு வீடு, வீடை சுற்றி நடக்கிற கதை, இல்லைனா வந்து ஒரு ஊர், ஊரை சுற்றி நடக்கிற கதை, அவங்களோட ஊரே வந்துட்டுங்க ஒரு பேக்ரவுண்ட் செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஈஸியாக இருக்குது கதைகள் அமைக்க. நம்ம ஊர்லேயும் அப்படி பண்ணால் நல்லாதான் இருக்கும். எங்க சரி இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க. படம் வந்து ஸ்டார்டிங்ல ஒரு ஃபன்னி எலமெண்டோட ஸ்டார்ட் ஆனாலும் போக 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 ஒரு எமோஷனல் டோனோட இந்த படம் போகுது. அண்ட் சம்டைம்ஸ் அந்த எமோஷனலா போறது வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. என்னடா இவங்க ஏதோ ஒன்று பண்ண வந்துட்டு ஏதோ ஒன்று பண்றாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த கிளைமேக்ஸ் 20 மினிட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாத்தையும் அப்படியே ஓரம் கட்டி வச்சுட்டு வேற லெவல் பார்ப்படும் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த படம் என்ன யோசிக்க வச்சிருச்சு. ஏன்னா அதோட ஸ்கிரீன் பிளேவா இருக்கும், படத்துல பாடல்கள் கிடையாது. ஆனா வந்துட்டு படத்துல வந்துட்டு ஒரு சின்ன சின்ன பேக்ரவுண்ட் ஸ்கோர் பேசுது. அந்த சீன்ஸை வந்து எப்படி எலிவேட் பண்ணுதுன்னா, இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல வர ஒரு சின்ன டியூன் அது எலிவேட் பண்ணுது அந்த சீனோட எமோஷனை. ஸோ அது வந்துட்டு சாதாரண விஷயம் இல்லை, ஆனா இந்த படம் இதில் பண்ணுது. அண்ட் இந்த படத்தோட கலர் டோனா இருக்கட்டும், ஒரு நாள்ல நடக்கிற கதை இது, ஒரு நைட்டில் நடக்கிற கதை இது. ஸோ அந்த நைட் ஷாட்ஸ்லாம் ரொம்பவே அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அந்த நைட் டோன் இருக்குல்ல ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப எப்படி சொல்ற, ஒரு இங்கிலீஷ் மூவி டோன் இந்த அந்த நைட் ஷாட்ஸ்லலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இவ்வளோ சின்ன பட்ஜெட்டில் இப்படின்னா எடுக்க முடியுமா, எடுக்கிறாங்களே என்ன பண்ணுறது, பொறாமையாக தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஊரில் நல்ல படங்களே வரலன்னு நான் சொன்னேன், பட் ஒரு பட்ஜெட் கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கும். நான் அதுதான் நாங்க சொல்றேன், நம்ம ஊர்ல அந்த பட்ஜெட் கன்சிஸ்டன்சின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லை, புரியுதுங்களா? ஆனா வரைக்கும் படம் எடுப்போம், அந்த படம் லாஸ் ஆகி என்னதான் படம் நல்லா இருந்தாலும் அது கிரிட்டிக்கலா அக்ளைம் ஆகும் அண்ட் ப்ராஃபிட்டபிளா ஆகாது. ஒரு படத்துக்கு கிரிட்டிக்கலா மட்டும் பேர் வாங்கினா போதாதுங்க, ப்ராஃபிட்டபிளா ஆனாதான் அந்த டேரக்டருக்கு இன்னொரு படம் கிடைக்கும், அந்த ப்ரொடியூசருக்கு இன்னொரு படம் கிடைக்கும், அந்த ஆக்டருக்கு இன்னொரு படம் கிடைக்கும். கிரிட்டிக்கலா எல்லாரும் பேசிட்டு போயிடலாம், ப்ராஃபிட்டபிளா ஆனாதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வாங்குவாங்க அடுத்த தடவை, இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாங்க போதாங்க. நம்ம ஊர்லயும் எக்ஸாம்பிளுக்கு நிறைய குப்பை படம் நல்லா லாபம் வாங்கி அந்த டேரக்டர் இப்போ எப்படி சுத்திக்கிட்டு இருக்காரு, நான் அது யாருன்னு சொல்ல விரும்பல, அதை எங்களுமே புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தோட எண்டிங் பாயிண்ட் இருக்குல்ல, சீரியஸா நம்மளால ப்ரெடிக்டே பண்ண முடியாது, என்ன இது இப்படி ஒண்ணா அப்படின்ற மாதிரி யோசிக்க வைக்கும். அண்ட் ரொம்பவே யூனிக்கா இருந்துச்சு. கண்டிப்பா படம் வந்து ஒரு ஸ்லோவா தான் போகுது, ஆனா அது ஸ்லோவா போறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. நம்மளால அந்த படத்துக்குள்ள இன்வால்வ் ஆக வைக்கிறாங்க, என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க, அழுகவும் வைக்கிறாங்க. இது எல்லாமும் பண்ணோம்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ அதனால வந்துட்டு எடுத்தோடனே என்னடா இது ஸ்லோவா போகுது அப்படின்னு யோசிக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா தான் இந்த படம் வந்துட்டு போகும். இப்போ அதுக்குன்னு வந்துட்டு இந்த படம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் பேஸ் படம்லாம் நீங்க பாப்பீங்கன்னா இந்த படம் உங்களுக்கான படம் கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு படம் ஸ்லோவா போகும். ஒரு ஜோய்மோனோட பிறந்தநாள்ல பல பிரச்சனைகள், பல சந்தோஷங்கள், பல இழவுகள் எல்லாமே நடக்கும் அந்த ஜோய்மோன் வாழ்க்கையில. ரொம்ப த்ரில்லிங்கா அவரோட பர்த்டேவை இந்த வாட்டி செலிப்ரேட் பண்ணிட்டு போறாரா இல்லையா, அதுதான் பாயிண்ட் இந்த கதையில. அதுக்குள்ள ஒரு ட்விஸ்ட், அதுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்குள்ள சின்னதா ஒரு கேஆஸ் எல்லாமே இருக்கு அந்த படத்துல. ஸோ இந்த படம் வந்துட்டு தியேட்டர்ல இனியோட தூக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் கடைசியாக போய் எப்படியோ டிக்கெட் வாங்கி பார்த்துட்டேன். ஃபீனிக்ஸில் ஒரே ஒரு ஷோ, அதுவும் ஈவினிங் ஷோ மட்டும் கொடுத்துருந்தீங்க. ஸோ எப்படியோ நீ பார்த்துட்டேன். இதோட அந்த படம் வந்து நம்ம ஊரில் கிடையாது, தூக்கிடுவாங்க. மேபி நீங்கள் இந்த படத்தை வந்து ஓடிடியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாளில். ஸோ வெயிட் பண்ணி ஓடிடியில் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இன்னும் நிறைய ரிவ்யூஸ் நம்ம சேனலில் வரத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ.